லாகான் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் நோய் தொற்று 42,000 கடந்த நிலையில் நம்ம தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் தொற்று பரவி இருக்குன்னு உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1,000-லிருந்து 2,000ங்கிற விகிதத்தில் இறப்பு விகிதம் உயர்ந்துக்கிட்டே வருது. இதில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 பேர் இறந்துக்கிட்டு வர்றாங்க. நம்ம தமிழகத்தில் சென்னையில் தாங்க அதிகப்படியான தொற்று இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது சமூக பரவலாக இருக்குமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த நிலையில் தொற்றிலிருந்து குணமடைஞ்சவங்களோட சதவிகிதமும் பார்த்தீங்கன்னா 56% உயர்ந்திருக்கு. இப்படி அப்படின்னு பார்க்க போனால் 42,000 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 24,000 பேர் அதில் இருந்து குணமடைஞ்ச புள்ளி விவரம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா சிகிச்சை அப்படிங்கிற ஒரு முறையை கையாண்டுட்டு வராங்க. அதை பயன்படுத்தி பலரை குணமடையவும் செய்ய வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்மா சிகிச்சைனா என்ன, இதில் இருக்கிற யுக்தியை வச்சு எப்படி இந்த கொரோனாவை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் பிளாஸ்மா கனெக்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இதுக்கு வந்து சிகிச்சையில் வச்சுருக்கிற நேம். கடந்த 6-7 மாதமாக உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற இந்த கொரோனாவுக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து சிகிச்சை முறையில் இதை எதிர்த்து போராடிட்டு வராங்க. அந்த வகையில் சீனா அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு அப்புறம் பிளாஸ்மா சிகிச்சையை நம்ம இந்திய அரசு வந்து கையில் எடுத்து முன்னாடி இருந்து செஞ்சிட்ருக்காங்க. அதற்கான பலதரப்பட்ட ஆய்வுகளும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சிகிச்சையை எப்படி மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் டொனேட் பண்ணுவோம் இல்லைங்களா, ரத்த தானம், அதை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அதை மாதிரி செயல்முறை தாங்க. அதனோட டைமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பிளட் டொனேட் பண்ணுற டைம் தான் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 2-3 முறை வந்து ஒரு வாரத்தில் செஞ்சுக்கணும். ஈஸியாக சொன்னோம்னா உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது கூட ஒரு சில டைம் ஹெவி ஃபீவர்ஸ் வந்திருக்கலாம். அப்படி வந்திருக்கிற டைமில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பெட்ரெஸ்டில் இருக்கும்போது ரத்த அணுக்கள் வந்து ஏற்றுனாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தேடு தாங்க இது. ஒரு நோயிலிருந்து இதான் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த நோயிலிருந்து குணமானவங்ககிட்ட இருந்து அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபாடி அணுக்கள் அதிகமாக இருக்கும். அது ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளூவில் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ராயல்ட்டியான ட்ரீட்மெண்ட், அந்த மருந்துகளை உபயோகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அந்த நோயை எதிர்த்து போராடுற சக்தி, அந்த நோய் அணுக்கள் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரத்தத்தை எடுத்து பலதரப்பட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை இந்த பிளட்டை எடுத்து அதில் பிளாஸ்மாஸ் நம்ம எடுத்து நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வேறு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் தெரப்பியை 2009 H1N1 அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு எதிராக பயன்படுத்தி அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது 2014 உலகத்தை இதே மாதிரி அச்சுறுத்திட்டு இருந்த எபோலா வைரஸ்க்கு எகென்ஸ்டாக உபயோகப்படுத்த சொல்லி உலக நாடுகளுக்கு பரிந்துரை செஞ்சாங்க. இப்படி கொரோனாவுக்கு பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சில சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா பொதுவாக சுவாச பிரச்சனையில் வந்து கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு செயற்கை சுவாசமே தேவைப்படாதுங்க. ரெண்டாவது எக்ஸ்ரே எடுப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ரேலேயே பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இவங்க அவங்களோட சுவாசமும் வந்து ப்ரீத் பண்ணுறது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த சிகிச்சை முறை பயன்படுத்தி கொரோனாவிலிருந்து மீட்கப்பட்ட COVID-19 நோயாளியின் இரத்தத்தில் இருந்த ஆன்டிபாடிகளை பிரித்தெடுத்து பாதிக்கப்பட்டவரின் உடலிலிருந்து மோசமான பிளாஸ்மாஸை நீக்கிட்டு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிற ஆன்டிபாடிஸை செலுத்துகிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் மிக கடுமையான கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கும்போது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை பன்மடங்கு உயர்த்துது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நோயாளிகளுக்கு, அதாவது இந்த கொரோனா நோயிலிருந்து மீண்டு வந்தவர் வந்து இந்த பிளாஸ்மாஸ் வந்து நன்கொடையாக கொடுத்துட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த நோயிலிருந்து மீண்டு வந்து அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பணும். பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
மூணு வாரங்கள் ஆகும். மூணு வாரங்கள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க போய் அவங்கள வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்திக்கணும். உட்படுத்திட்டு பிளட் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து அவருடைய பிளாஸ்மாஸை வந்து நன்கொடையாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய பிளாஸ்மாஸ் வந்து 400 மில்லி பிளாஸ்மாஸ் கொடுக்கலாம். அந்த 400 மில்லி பிளாஸ்மா எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து அவ்வளோ பிளாஸ்மாஸ் எடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னா, இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லை இந்த ஜென்ரலாக இந்த பிளாஸ்மா தெரப்பியில் 200 ml பிளாஸ்மாஸே வந்து ஒரு நோயாளிக்கு குணப்படுத்த போதும். ஸோ குணப்படுத்துறதுக்கு போதுமானது. ஸோ அப்படி அந்த வகையில் நான் பார்க்கும்போது 400 மில்லி பிளாஸ்மா எடுக்கிறது வந்து ரெண்டு பேர்த்த குணப்படுத்தலாம். ரெண்டாவது, இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கொரோனாவுக்கு தான் புதுசாக கன்வர்ஷன் பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைங்க, 2009 இந்த இன்ஃப்ளூயன்ஸா கேள்விப்பட்டிருக்கீங்களா, H1N1 வைரஸ், அந்த வைரஸ்க்கு எதிர்க்கா எது அந்த வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கே இந்த பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2014-14 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் எபோலா வைரஸை எதிர்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இதை வந்து உலக நாடுகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்மா தெரப்பி வச்சு ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாஸ்மா தெரப்பி வந்து அந்த நோயாளிக்கு பாசிபிளாக இருக்கா, அவங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடனேலாம் அதனோட ரிசல்ட் தெரிஞ்சிடாது. 72 மணி நேரம் ஆகுங்க அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியறதுக்கு. அதுவும் வந்து பெஸ்ட்டாக இந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டுக்குண்டான சிம்டம்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, செயற்கை சுவாசம் கொடுக்குற அளவு வந்து கமிஞ்சிரும் ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸ்ரேயில் வந்து நல்ல முன்னேற்றம் தெரியும். மூணாவது, அவங்களோட ப்ரீத், அதாவது சுவாசம், செயற்கை சுவாசம் இல்லாமல் இயற்கையாகவே அவங்க சுவாசிக்கக்கூடிய லெவல் வந்து அதிகமாயிரும். இதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் நம்ம இந்தியாவில் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் அகேன்ஸ்ட் COVID-19 சக்சஸ் ரிசல்ட் வந்து டெல்லியில் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதே மாதிரி தான் செயற்கையான சுவாசம் வச்சு ஒரு ரொம்ப இக்கட்டான இறக்கக்கூடிய நிலையில் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து இந்த பிளாஸ்மா தெரப்பி பண்ணும்போது அவர் பெட்டர் ரிசல்ட் வந்து முழுவதும் அதிலிருந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார். டெல்லியில் மட்டும்தான் இது பண்ணாங்கன்ற இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா, அதுக்கப்புறம் குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வந்து இப்போ இந்த கொரோனாக்கு எகென்ஸ்டாக இந்த பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன, உலகத்தில் எங்கே இந்த ட்ரீட்மெண்ட் எங்கெங்கே பண்ணுறாங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் டெல்லியில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த மாநிலங்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்மா தெரப்பியை யூஸ் பண்ணி பேஷண்ட்டை க்யூர் பண்ணுறாங்கிறத பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் ஏன் என்ன யூஸ் பண்ணலன்னு நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டில் பிளாஸ்மா சிகிச்சைக்கு தேவையான எல்லா முதற்கட்ட நடவடிக்கைகளையும் வந்து தமிழக அரசு எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ கல்லூரிகள், அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த மருத்துவ சிகிச்சை நிலையங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இதுக்குண்டான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆன உடனே வந்து இது எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இன்னொன்று நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த கொரோனாவுக்கு அகேன்ஸ்டாக அந்த பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த கொரோனாவிலிருந்து கம்ப்ளீட்டாக அவங்கள க்யூர் பண்ணுற ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவங்க ஒரு ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கிற கொரோனா பேஷண்ட்டை அந்த நோயோட தாக்கத்திலிருந்து எதிர்த்து போராடக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாஸ்மா சிகிச்சையில் கடுமையான பக்க விளைவுகள் எதுவும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் இரத்தத்தை மாற்றுவதோடு தொடர்புடைய சிறிய அபாயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நோயாளிகளுக்கு சிகிச்சை தேவைப்படக்கூடும் மற்றும் நோய் தொற்றின் மேம்பட்ட வடிவத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் சிறியதாக தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.